அனைவருக்கும் வணக்கம். ஒரு இந்திய முஸ்லீமுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அன்றாட வாழ்வில் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ நாம் சந்திக்கும் முஸ்லீம்களிடம் நட்புடனும் சகோதரத்துவத்துடன் தான் பழகுகிறோம். எந்த வேற்றுமையும் கிடையாது. ஆனால் அவர்களின் எழுதப்படாத கொள்கை என்ன? யாரும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளக்கூடாது. நிறைய குழந்தைகளை பெற்று தன் இனத்தை பெருக்க வேண்டும். மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் நமக்கு இது சரியா? சரி, அது கூட பரவாயில்லை. நம் மக்கள் தானே சிறுக சிறுக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் நாடே முடுக்கிவிட்ட தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பு வைத்துள்ள வெளிநாட்டு முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? முஸ்லீம் அகதிகள் முகாமில் ஆண்டுக்கு 60,000 குழந்தைகள் பிறக்கிறதாம். நான் கேட்கிறேன், நமக்கு ஒரு பிரச்சனை, உடனே நமது நண்பன் வீட்டில் குடும்பத்தோடு போய் தங்குகிறோம். நமது பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்டு நண்பருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வருவதுதானே நியாயம்? அங்கேயே தங்கி அவன் வீட்டிலேயே பங்கு கேட்டு அவன் குடும்பத்தை துண்டாடுவது நியாயமா? அதுபோலத்தான் இதுவும். ஒரு முஸ்லீம் நாட்டில் ஒரு இந்து துன்புறுத்தப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டால் பெரும்பான்மையான இந்துக்கள் வாழும் இந்தியாவிடம் தஞ்சம் அடைவதிலும் அவனுக்கு குடியுரிமை வழங்கி வாழ வைப்பதிலும் நியாயம் உண்டு. அதேபோல முஸ்லீம் நாட்டிலிருந்து ஒரு முஸ்லீம் துரத்தி அடிக்கப்பட்டால் அருகிலுள்ள முஸ்லீம் நாடுகளிடம் தஞ்சமடைய வேண்டியதானே? எதிரி நாடான இந்தியாவிற்கு ஏன் வர வேண்டும்? நாம் ஏன் குடியுரிமை வழங்க வேண்டும்? முஸ்லீம் மக்களே இவர்களின் கொரில்லா தீவிரவாதத்தை சகிக்க முடியாமல் தான் விரட்டி அடிக்கப்பட்டனர். இவர்களுக்காக இந்த கிரிமினல் அரசியல்வாதிகள் ஏன் வன்முறையில் இறங்கி போராட வேண்டும்? இதை கேட்டால் உடனே இலங்கை அகதிகளை காரணம் காட்டுவார்கள். இதுவரை இலங்கை அகதிகளாக வந்தவர்களில் சுமார் 40,000 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களெல்லாம் ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்திய குடியுரிமையுடன் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, தற்போதுள்ள முகாம்களில் உள்ளவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ வசதி எல்லாம் இலவசமாக அரசு செய்து தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் 1,000 ரூபாய் கை செலவிற்கு பணமும் வழங்கி வருகிறது. இது எல்லாமே மக்களின் வரிப்பணம் தான். இது நம்மில் பலருக்கு தெரியாது. ஆனால் இந்த கிரிமினல் அரசியல்வாதிகளுக்கு அனைத்தும் தெரியும். தெரிந்தும் ஏன் போராடுகிறார்கள்? மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடத்தான். ஆகவே இவர்களின் சதியில் சிக்காதீர். வெளிநாட்டு தீவிரவாத முஸ்லிம்களையும் அவர்களுக்கு ஆதரவு தரும் கிரிமினல் அரசியல்வாதிகளையும் விரட்டி அடியுங்கள். வெள்ளைக்காரன் வியாபாரத்திற்கு வந்து நம்மை அடிமைப்படுத்தினான். அதைவிட கொடூரமான இந்த வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்தால் நாடு சுடுகாடுதான். எச்சரிக்கை: இந்தியர்கள் அனைவரும் சாதி மதம் பாராமல் ஒற்றுமையுடன் இந்த வெளிநாட்டு தீவிரவாத முஸ்லிம்களை வெளியேற்ற உறுதிமொழி ஏற்போம். நன்றி.